வணக்கம். இவைட்டல் ஆர்எக்ஸில் ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரி எப்படி பண்ணுறோன்றதை ப்ரோசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ இவைட்டல் ஆர்எக்ஸ் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ப்ரீவியஸ்லி மேனுவல் என்ட்ரி ஆர் ப்ரீவியஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஸோ அதில் 4 டைப்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரி போடுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்டா போர்ட்டிங், அது சார்ஜபிளாக இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் இன்வென்ட்ரியிலிருந்து நம்ம ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரி பண்ணுறது. தேர்ட் ஆப்ஷன் பர்ச்சேஸில் ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் சிஎஸ்பி ஃபைல் அப்லோட் பண்ணுறது. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் லாஸ்ட் 3 மந்த்ஸ் பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறது. ஸோ நம்ம இப்போது சிஎஸ்பி காப்பியில் வந்துட்டு டேட்டாவை என்ட்ரி போட்டுட்டு, ஸோ அதை எப்படி அப்லோட் பண்ணுறோன்றதை செக் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஃபார்மேட் அண்ட் என்ன பேக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம், என்னென்ன ஹெட்டர்ஸ் ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்றதை நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ அதில் இது ஒரு சாம்பிள் ஃபார்மேட். ஸோ இந்த ஒரு ஃபார்மேட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு ஹெட்டர்ஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம என்ட்ரி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் டேட்டா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம செக் பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஒரு சிரப் என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பேக் டீட்டெயில்ஸ், பேக்கிங் 1 × 30 ml அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் எம்ஆர்பியோடைய டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அண்ட் பேட்ச், எக்ஸ்பைரி வந்துட்டு இயர் மந்த் இந்த இதில் என்ட்ரி பண்ணணும். குவான்டிட்டி ஸ்ட்ரிக்ட் வைஸ் பிடிஆர். நெக்ஸ்ட் டேப்லெட்டுக்கும் சேம் அப்ளிகபிள் ஆகும், பட் இதில் வந்துட்டு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னென்னா, ஸோ ஐட்டம் நேம் மேனுஃபேக்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் வந்துட்டு நம்ம 10 அப்படின்னு என்ட்ரி பண்ணணும், லூஸ் குவான்டிட்டியோடைய வேல்யூவை. நெக்ஸ்ட் பேக்கிங்கில் 1 × 10, 1 strip × 10, இந்த மாதிரி என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட் எம்ஆர்பி, பேட்ச், எக்ஸ்பைரி. குவான்டிட்டி வந்துட்டு ஸ்ட்ரிப் வைஸ் என்ட்ரி பண்ணணும், லூஸ் வைஸ் இங்கே என்ட்ரி பண்ண முடியாது. ஓகே, லூஸ் வைஸ் என்ட்ரி பண்ணுறதுக்கு இன்வென்ட்ரி ஆப்ஷனில் அவைலபிள் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, குவான்டிட்டி எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ரிப் வைஸில் என்ட்ரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிடிஆர் வரைக்கும் நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு விடலாம். அண்ட் ஜிஎஸ்டி, ஹெச்எஸ்என், நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்துட்டு ஆப்ஷனலாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஒரு ஃபைலை வந்துட்டு நம்ம எந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும்னா, சேவ் ஆஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா லோக்கல் டெஸ்க்டாப்லேயே நம்ம இப்போ அந்த ஃபைலை சேவ் பண்ண போகிறோம். சேவ் ஆஸ் டைப் வந்துட்டு சிஎஸ்பி காமா டிலிமிட்டெட். ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் நம்ம சேவ் பண்ண போகணும். ஓகே, சேவ் ஆனதுக்கப்புறமா இவைட்டல்ஆர்எக்ஸ் சாஃப்ட்வேரில் இதை எப்படி அப்லோட் பண்ணுறோம் செக் பண்ணலாம். அதுக்கு பர்ச்சேஸ் ஆப்ஷன், பர்ச்சேஸ் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ளேஸில் வந்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக் அந்த நேம் வந்துட்டு டைப் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்லோட் சிஎஸ்பி. ஸோ நம்ம சேவ் பண்ணியிருக்கிற அந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஃபைல் ஃபார்மேட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அப்லோட் ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஃபைலில் இருக்கிற டேட்டா எல்லாமே அப்லோட் ஆகிடும். இங்கே நம்மளுக்கு சில ஐட்டம் ரெட் கலரில் ஷோ ஆகுது. எதுக்காகன்னா, அந்த ஒரு ப்ராடக்ட் அப்கமிங் 6 மந்த்தில் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகிற ப்ராடக்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபைலை நம்ம சேவ் பண்ணிட்டோன்னா ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரி கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரியை நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஓப்பனிங் ஸ்டாக் சிஎஸ்பி ஃபார்மேட் நம்ம பர்ச்சேஸில் என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா, அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு எக்ஸ்பைரி வந்துட்டு ரெட் கலரில் ஹைலைட் ஆகும். இட் மீன்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பைர்ட் ப்ராடக்ட் அல் அப்கமிங் 6 மந்த்ஸில் எக்ஸ்பயர் ஆகிற ப்ராடக்ட்டுக்கான இண்டிகேஷன் அது. ஸோ அதை நம்ம இங்கே மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேட்சுக்கும் சேம் அப்ளிகபிள் ஆகும். இன்கேஸ் ஜிஎஸ்டி வந்துட்டு நம்ம சிஎஸ்பி ஃபைலில் என்ட்ரி பண்ணலன்னா இங்கேயும் 0 தான் எடுத்துக்கும். அதை நம்ம சிஎஸ்பியும் அப்லோட் பண்ணலாம், இங்கே மேனுவலாகவும் என்ட்ரி பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஜிஎஸ்டி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்லோட் எடுத்துக்கும். Thank you.